இவையாவும் உங்களுக்காக சென்னை டிரேடிங் சூப்பர் மார்ட் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம். நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல. எல்லாம் சென்னை பிராண்ட். வணக்கம் மக்களே, சுப்பரஜா ஸ்ரீதரன், சுப்பரஜா தர்பாருக்காக. சிறு வயது அனுபவங்கள் என்றாலே பலருக்கு அதிர்ச்சியாகவும் அபாயமானதாகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் இருக்கும். எனது வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டது. அந்த நிகழ்ச்சியில் இயற்கை தான் என்னை காப்பாற்றியது என்று சொல்லலாம். அப்போது நான் 8ஆம் வயது படித்துக் கொண்டிருந்தேன். எனது மூத்த சகோதரியின் வீட்டில் தங்கியிருந்தேன். எனது மூத்த சகோதரி வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜ். அவருடைய கணவர் வந்து நாட்டு வைத்தியர் ஃப்ரம் நாவிதர். அவர்களுடைய வீடு வந்து எலுமிச்சங்காப்பாளையத்தில் இருந்தது. எலுமிச்சங்காப்பாளையம் என்பது எங்கே இருக்கிறது என்றால், கும்பகோணத்திலிருந்து தஞ்சாவூர் செல்லும் மார்க்கத்தில் கும்பேஸ்வரர் கோவில் வரும். கும்பேஸ்வரர் கோவிலை ஒட்டி ஏஆர்ஆர் வளைவு ஒன்று செல்லும். அந்த ஏஆர்ஆர் வளைவு வழியை சென்றால் ஒரு கார்பரேஷன் ஸ்கூலு, பழைய ஏஆர்ஆர் ஸ்கூல். இப்போ வந்து அங்கே ஏஆர்ஆர் வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியம் வந்துருச்சு. அங்கே கொத்தன் வைத்தியத்தரு, கொத்தன் வைத்தியத்தரு தாண்டி தோரங்குறிச்சி, தோரங்குறிச்சிலேருந்து கொஞ்சம் தூரம் போனார் அரசலாறு, அரசாறு பாலத்து வழியே போனால் எலுமிச்சங்காப்பாளையம். அப்போது எனது சகோதரி வந்து மிகவும் வறுமையில்தான் இருந்தார். வீட்டில் வந்து அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மரத்தில் மரம் வந்து அறுக்கும்போது அந்த இது வந்து விழும், அது இந்த அடுப்பு. அது அதுக்கு என்ன பெயர் சொல்வார்கள் என்றால், அந்த துகள்கள், அந்த மர துகள்களை வைத்து ஒரு அடுப்பில் வைத்து அதை உள்ளே அடக்கி ஒரு சின்ன குச்சியை சொருகி அதை அடுப்பாக யூஸ் பண்ணுவாங்க. மரத்தூள் அடுப்பு என்று அதற்கு பெயர். அந்த அடுப்பில் தான் சமையல் நடக்கும். எங்கள் வீட்டில் காலையில் நாங்கள் பள்ளிக்கு செல்லும் முன் ஹோட்டலில் பக்கத்து இட்லி போடும் அம்மா வீட்டில் இட்லி வாங்கி கொடுத்து அனுப்புவாங்க. மதியம் நாங்கள் வந்ததும் சாப்பிட எதுவும் இருக்காது, பட்டாணி, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை அது மாதிரியாக இருக்கும். மாலையில் இருட்டியதும் எனது இருட்டுற நேரத்தில் எனது அத்திம்பேர் வந்ததும் அத்தான், நாங்கள் ஐயங்காரில் அத்திம்பேர்னு சொல்லுவோம், அவங்க இதில் அத்தான்னு சொல்லுவாங்க. அவர் வந்ததும் ஒரு பொருட்கள் வாங்கி வருவார், அதை வைத்து எங்களுக்கு சமைத்து போடுவார். அப்போ அந்த உமி அடுப்பு மரத்தூள் அடுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது ஏற்றுற வேலை எனக்கு தான். அது எப்படி செய்யணும்னு எங்கள் அக்கா சொல்லி கொடுத்துருந்தாங்க. அது கீழ்ப்பகுதியில் வந்து அந்த மரத்தூளை நல்லா வச்சு அமுக்கிட்டு நடுவில் ஒரு எலிக்கட்டை, ஒரு சின்ன கட்டையை உள்ள சொருகி அது கொளுத்தணும். அது அப்படியே ஹீட் ஆகி மேலே பாத்திரத்தில் குழம்பு ரசம் எல்லாம் அதெல்லாம் செய்வாங்க. அந்த மரத்தூள் வந்து பயங்கரமான ஹீட்டு, லீக்கோ ஒட்டுமே ஹீட் இருக்கும். நான் நெய்வேலியில் லீக்கோ அடுப்புலாம் பற்ற வச்சுருக்கேன், அதில் தான் நாங்கள் சமைப்போம். இது குறிப்பாக எதுக்கு செய்ய வேணும்னா, இந்த சமையல் ஆரம்பித்த உடனே நான் என்ன பண்ணுவேன்னா, பக்கத்தில் அரசலாற்றுக்கு எனது நண்பர்கள் சிலருடன் குளிக்க சேர்த்துருவேன். அங்கே குளிக்கும்போது அப்போல்லாம் தண்ணி வந்து ஃபுல்லாக ஓடும். ஆனால் நாங்கள் போகிற காலகட்டத்தில் வந்து இடுப்பளவு தண்ணி தான் இருக்கும். இடுப்பளவு தண்ணியிலே நாங்கள் ஆட்டம் போடுவோம். இந்த படித்துறையிலேருந்து அந்த படித்துறைக்கு வருவோம். படித்துறையிலேருந்து அந்த பாலத்துக்கிட்ட வந்து ஏறி அந்த எங்கள் எலுமிச்சங்காப்பாளையத்துக்கு போகிற அண்ணலக்கரகார வழியாக, அந்த அண்ணலக்கார தான் போகிற வழி தான் எலுமிச்சங்காப்பாளையம். அப்படி ஏறுவோம், இப்படி தான் ஆட்டை போட்டுக்கிட்டுருப்போம். ஒரு நாள் அதுபோல் நாங்கள் அங்கே குடிக்க போன போது மழை தூறிக்கொண்டிருந்ததால் எங்களுக்கு அது ஒரு இன்னொரு உற்சாகம். ஏன்னா மழையில் ஆற்றுல குடிக்கிறதுங்கிறது ஒரு சுகமான அனுபவம். எனக்கு நீச்சல் அப்போது மிகவும் நன்றாக தெரியும். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், என்னோடய நண்பர்கள் வந்து இந்த பக்கம் தோரங்குறிச்சி படித்துறையில் இருந்தாங்க. நான் தோரங்குறிச்சி படித்துறையிலிருந்து நடு ஆற்றுக்கு வந்து விட்டேன். நடு ஆற்றில் அப்படின்னா இடுப்பு வரைக்கும் தண்ணி. ஆனால் அப்போவே இந்த மணல் திருடு, மணல் கொள்ளைகள்லாம் நடந்ததுனால அன்னியமனாக இருக்கும் கீழே. என்னுடைய கால்கள் வந்து மண் தரையை தாண்டி ஒரு இடத்துல போய் சிக்கிடுச்சு.
நான் தத்தளிக்கிற மேல இந்த நேரத்தில் பார்த்து அந்த தூரி கொண்டிருந்த மழை மிகவும் பெரிதாக பெய்ய ஆரம்பிக்கிறது. பெரிதாக பெய்யாமட்டா அப்படியே கொட்டுது, வானத்தை பொத்திக்கிட்டு அந்த மழை வந்து அப்படியே கொட்டுது. எனக்கு பயங்கர பயம் வேற, ஆனா சில்லிப்பு வேற, ஒரு ஜாலி வேற. இந்த நேரத்தில் எனது கால்களை யாரோ பிடித்து இழுப்பது போல ஒரு தோற்றம் எனக்கு வந்தது. எனக்கு உடனே பயம் வந்துச்சு. ஏற்கனவே தண்ணீர் பேய் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். தண்ணீர் பேய் என்பது தண்ணீரில் துர்மரணம் அடைந்தவர்கள், அவர்களது ஆன்மா விடுதலை ஆகாதவர்கள் தண்ணீருக்கு அடியிலேயே சுற்றி கொண்டிருப்பார்கள். அவர்கள் பலவீனமான இதயம் அல்லது பலவீனமான சிக்கலில் உள்ளவர்களின் கால்களை குளித்து இழுத்து அப்படியே தண்ணீரில் மூழ்கி கொண்டு போய் சாவடிச்சு அன்னகலகாரத்தில் ஏதாவது ஒரு மரத்து ஓரத்தில் எங்கேயாவது ஆற்று ஓரத்தில் தறி கொட்டு தூக்கி விட்டு போயிடுவாங்க. எனக்கு பயம் அதிகமாகிவிட்டது. என்னை ஒரு தண்ணீர் பேய் பிடித்திருக்கிறது என்பதை நான் உணர்ந்து விட்டேன். நான் கையை தூக்கி காட்டுறேன், கரையில் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம், ஐயோ ஐயோ காப்பாற்றுங்கடா காப்பாற்றுங்க. ஆனால் யார் காதிலும் அது விழவில்லை என்பது பின்னர் தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா மழை அப்படி கொட்டுது. அப்போ வந்து நான் வந்து இயற்கை கிட்ட தான் வேண்டிக்கணும், கடவுள்கிட்ட தான் வேண்டிக்கணும், கடவுளே என்னை காப்பாற்று, கடவுளே என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு என்னை பட்டிசுரம் துர்க்கையை போயிட்டு போவேன். துர்க்கையம்மா என்னை காப்பாற்றி 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 நான் கத்துறேன்னா என்னோடய வாயிலிருந்து குரல்கள் மிகவும் மெலிதாக வருகின்றன. அது நேரம் ஆக ஆக என் காலை பிடிச்சிருக்குது. தண்ணியில் முக்கிறேன், மேலே வரேன், காலை பிடிச்சிருக்குது, மேலே வரேன், என்ன பண்ணுறதுன்னே எனக்கு புரியல. அந்த நேரம் பார்த்து நான் துர்க்கையின் பேரை சொல்லி கற்றிய பொழுது ஒரு ஒரு மிராக்கள் நடந்தது. அந்த மிராக்கள் என்னென்னா நீங்கள் கேட்டால் உண்மையிலே வந்து அதிர்ச்சியும் ஆச்சரியமும் பயமும் அடைவீர்கள். இரண்டு மின்னல்கள் ஒரே நேரத்தில் வானத்திலிருந்து அப்படியே பட்டீர்னு வெடிச்சு நான் எங்கு நின்று கொண்டிருக்கிறேனோ, எங்கு கால் வந்து என் கால் இழுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த இடத்தில் இரண்டு பக்கமும் இறங்கியது. அப்படியே நான் கண்ணை பொத்திக்கிட்டேன். என்ன நடக்குதே எனக்கு தெரியல. அந்த மின்னல் வந்த வேகத்தில் நான் அந்த ஒளியின் வேகம் அதிகம் இல்லை, அந்த மின்னல் வந்த வேகத்தில் நான் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டேன். அந்த இரண்டு மின்னலும் எனது இரண்டு பக்கமும் இறங்குது. எனக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. ஆனால் நான் அந்த கணத்தில் உணர்ந்தது எனது கால்கள் விடுவிக்கப்பட்டது. என்னையும் மறியாமல் நான் அப்படியே மேலே தண்ணிக்குள்ளே வந்து வேகமாக நீச்சல் அடித்து படித்துறைக்கு வந்துட்டேன். படித்துறைக்கு வந்தால் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன், நீ என்னமோ கையா ஸ்டாண்ட் கிடையாது, ஒன்றும் தெரியாத இதை வேர்ல வேர்ல மாட்டிக்கிட்டே அப்படின்னாங்க. நான் ஒரு பத்து நிமிஷம் ஒன்றுமே பேசலை, அப்படியே பிரமிச்சு போய் நின்றுட்டு இருந்தேன். சரிவா, இடி மின்னல்லாம் விளையாடிக்குது, மின்னல் நேரத்தில் நம்ம மழையில் இருக்கக்கூடாது சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அந்த மின்னல் தாண்டா என்னை காப்பாற்றிச்சு அப்படின்னு என்னன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட விவரமாக சொன்னேன். கொஞ்சம் தூரம் அப்படியே நாங்கள் தொகட்டிக்கு கூட இல்லாமல் நடந்து வந்து அங்கே இதில் வந்து நாங்கள் எலுமிச்சங்காப்பாளையம் போல தோரங்குறிச்சிக்கு வந்தோம். தோரங்குறிச்சியில் அந்த ஒரு சின்ன அனுசமாக இருக்கும், அங்கே பிள்ளையார் இருக்கும். பிள்ளையாரை வேண்டிட்டு கொஞ்சம் தூரம் வந்தாலும் ஒரு ஒரு கடை ஒன்று இருக்கும், ஒரு நான் ஒரு மலையாளியோட கடை, சதன்னு பேர் ஒருத்தர். அவர் குஸ்கா நல்லா போடுவார், மசாலோட நல்லா போடுவார். நல்லா நாங்கள் போகும்போது சூடாக மசாலோட போட்டுட்டு இருந்தார். நாலு மசாலோட சட்டை என்ன துவட்டிக்க முடியாமல் வந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டார். நாங்கள் இது மாதிரி சொன்னோம். ஏன்னா உனக்கு அறிவு இருக்கா, அவனுக்கு தெரியாதா, தண்ணீர் போய் இருந்த நேரத்தில் இருக்கும், அதுவும் மழை நேரத்தில் போய் மாட்டிக்கிட்டேன். நல்ல வேலை உன் உயிர் போயிருந்ததுன்னா உங்கள் அக்காவுக்கு யார் பதில் சொல்கிறது, உங்கள் அத்தானுக்கு யார் பதில் சொல்றது, ஊர்லேருந்து இங்கே படிக்க வந்திருக்க உடம்பு தரலாமா, இது மாதிரிலாம் நீ செய்யலாமா அப்படின்னு ஒரு எனக்கு வந்து ஒரு ஒரு ஆறுதல் மாதிரி சொல்லி, அறுவடை மாதிரி சொல்லி. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, அவரோட ஒய்ஃப் அங்கே பின்னாடி தான் வீட்டில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட சொல்லி இந்த வடை கொடுத்தது போகாமல் கொழுமோர்னு ஒன்று காய்ச்சி கொடுத்தாங்க. அது கொழுமோர் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, இந்த பிரமிப்பு வந்தவங்க, இந்த பேய்க்காக பயந்தவங்க இவங்களுக்கெல்லாம் அந்த நைட் அந்த கொழுமோரை சாப்பிட்டு படுத்தா நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்தாரு. சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை சொன்னார், தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் போய் சொல்லிட்டாங்க, சொல்லிவிட்டு அவங்க பயப்படுவாங்க, உடனே உனக்கு பேக் பண்ணி ஊருக்கு அனுப்பிச்சிடுவாங்க, நல்லதெல்லாம் சொல்லி அனுப்பிச்சார். நான் இதை எதுக்கு இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த மழைக்காலம், மழைக்காலத்தில் நீங்கள் வந்து எங்கே வேணாலும் போகலாம், கடலுக்குள்ளே போகலாம், மழையில் நனைஞ்சிட்டு நடக்கலாம். ஆனால் ஆறோ குளமோ குட்டையோ
இருக்கிற இடத்துல நீங்க தயவு செய்து போய் குளிக்க கூடாது. ஏன்னா குளம் குட்டை ஆறு என்ற இடங்களில் தூர ஆத்மாக்கள் அகால மரணம் அடைந்த ஆத்மாக்கள் ஏதோ ஒரு ஊர்ல தண்ணியில ஊச்சி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டவங்க அவங்கதான் கூட உங்க ஏரியால அந்த இடத்துல வந்து கீழே இருப்பாங்க. அவங்களோட அகால மரணத்துக்கு ஒரு சாந்தி அல்லது ஒரு பிரீத்தி ஒரு ஒரு பழிவாங்குதல் எல்லாம் கிடைக்காத வரை அவர்கள் அங்கேயே தண்ணீருக்குள்ளேயே சுற்றி கொண்டிருப்பார்கள். இந்த தண்ணீர் பேய்களை பற்றி நான் ஒரு பெரிய நாவல் எழுதணும்னு ரொம்ப நாளாக மைண்டில் வச்சுட்டு இருந்தேன். ஆனாலும் இந்த மழை நேரத்தில் புயல் நேரத்தில் இந்த கதையை உங்களுக்கு நான் சொல்லணும்னு நான் சொல்கிறேன். நான் உங்களை எச்சரிக்க விரும்புவதெல்லாம் உங்களுக்கு பேய்களின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் புத்திசாலியாக இருக்கலாம், எதையும் அறிவார்ந்து சிந்திப்பவராக இருக்கலாம், நீங்கள் வந்து கடவுள் பக்தி இல்லாதவர்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் தேங்கிய குட்டை ஓடுகிற ஆறு குளம் மூன்று இடங்களிலும் மழை நேரத்தில் குளிக்க செல்லாதீர்கள் என்று சொல்லவே இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள். இதுவரைக்கும் சுப்ரஜா தர்பாருக்கு பதிவு செய்யாதவங்க பதிவு செய்யுங்க அப்படின்னு உங்களை கேட்டுக்கிறேன். மீண்டும் நாம் சந்திப்போம். நான் குரலை நிறுத்தி நிதானமாக பேசுவதற்கு காரணம் இந்த விஷயங்களின் எந்த ஒரு வார்த்தையையும் நீங்கள் தவறவிடக்கூடாது என்பதற்காக. என்னால் வேகமாக பேச முடியும், அது இங்கே சரி வராது. இது போன்ற விஷயங்களுக்கு, இது போன்ற சம்பவங்களுக்கு, இது போன்ற கதைகளுக்கு இது சரி வராது. தயவு செய்து கேளுங்க, உங்கள் நண்பர்கிட்ட பகிருங்க. நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.